தமிழ்நாட்டில் 16 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய் மையம் சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டம் குத்துன முழு விபத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது பார்த்திங்கன்னா கோடை காலம் ஆரம்பிச்சிச்சு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சென்னை வானிலை ஆய் மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. முக்கியமாக சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சென்னை வானிலை ஆய் மையம் சொல்லியிருக்காங்க. இதனடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வர 27ஆம் தேதி வரைக்கும் 16 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய் மையம் சொல்லியிருக்காங்க. தென் தமிழகத்தில் நிலவுகிற வளிமண்டல மேலிற்கு சுழற்சி காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களான சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, திருப்பத்தூர், மதுரை, திண்டுக்கல், தேனி, நாமக்கல், கரூர், திருச்சி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய் மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா புதுவை, காரைக்கால் போன்ற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மழை பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தற்போது சென்னை வானிலை ஆய் மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் இனிமே வரும் நாட்களில் வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நான் சொன்ன இந்த 16 மாவட்டங்களில் மட்டும்தான் 27ஆம் தேதி வரைக்கும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும், மற்ற மாவட்டங்களில் வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சில டெல்டா மாவட்டங்களில், ஒரு சில மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.